பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நீ மட்டும் ஏன் என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க? நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தோம். படிக்க வச்சு என் மாதிரி தாய்மார்களுக்கு எந்த ஆபத்தம் வராம சேவை செய்ய வைக்கணும். அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னாங்க. அதனால எங்க அப்பா என்ன கண்ணும் கருத்துமா வளர்த்து நிறைய அக்கௌண்ட் செய்யற சில பேருக்கு வியாதியே வர்றதில்லை. அதனால அக்கௌண்ட் செய்யறது நல்லதுன்னு சொல்றீங்க. அம்மா கரெக்ட். தம்பிக்கு போய் காப்பி அனுப்பப்போம். நாம் பேச வந்ததை விட்டுட்டு வேற என்னென்னமோ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. ரத்த ஓட்டம் கொஞ்சம் பாஸ்டா ஓடுது. நான் சொல்றது சொல்லி கேட்கணும். நீங்க நல்லது எதை சொன்னாலும் நான் கேட்க தயாரா. இந்த கொலகாரனை பிடிக்கிற விஷயத்துல கொஞ்சம் பொதுங்கிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவனுக்காக நீங்க இவ்வளவு பறிஞ்சு பேசுறீங்க. ஐயோ, அவன் யாரோ நான் யாரோ, என் சம்சாரத்துக்கு வியாதி குணப்படுத்தணுமே. நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதேன்னு நினைக்கிறேன். அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. தர்மம் தலை காக்கும். பாடி தர்மம் தலை காக்குதாம். இந்த காலத்துல செய்யற தர்மம் தலை கேட்குது. Thank you.
தர்மம் தான் உங்க தலையை காப்பாத்திருக்கு. என்னைக்குமே தர்மம் தலையை காக்கும். ஆமாப்பா, நான் இப்ப ஒத்துக்கிற தர்மம் எப்படியோ வந்து ஒரு வகையில காப்பாற்றதான் செய்யுது. அது என் மண்டியில விழுந்துருந்தாப்பா பண்ண பிறந்து போயிருக்காது. மனுஷன் பறக்கும் போது கூடவே ஆபத்தம் பறக்குது. அதுவும் ஆபத்தம் தான் டாக்டர். எதிர்பாராதபடி இப்படி நடந்துட்டு ஒண்ணும் முடிச்சது பரவாயில்ல. வரங்க டாக்டர். எங்க அம்மா பத்தி? ஓ, அது சொல்ல மறந்துட்டோம். எத்தனை வைத்தியனை வச்சு பார்த்து ஒண்ணும் சரியாவல. ஆனா உங்ககிட்ட மருந்த விட கைராசி தான் அதிகோடு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. நான் போய் திருத்த அனுப்புறேன். இப்போதைக்கு அதை சாப்பிடட்டும், அப்புறம் அச்சீட்ட பண்றேன். யாரு பெட்ரோல் அச்சிருந்தீங்க? தம்பி தம்பி பண்ணி வாங்க. கொஞ்சம் வாங்கல. என்னத்துக்கு நீங்க நடந்து போறீங்க? காலையில தங்கச்சிக்கும் தலைவலி வந்துருச்சு.
ஹாஸ்பிட்டல் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போட்டு பார்த்து மருந்து கொடுக்கணும். வலி தாங்க முடியல. ஆமா, மாலையில மட்டும் தலைவலி வருதா? அந்த எந்த நேரத்தில் தலைவலி வருதா? இல்லைங்க, எப்போ ஒரு சமயம். இந்த மருந்த ரெண்டு வேளை சாப்பிடணும் தினமும். சாப்பாட்டுக்கு பிறகு இந்த ஜோடா எனக்கு தெரியாதா? இருக்கிறவங்க கிட்ட வாங்குவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்க உயிரோடு இருந்ததா எல்லாம் நல்லா இருக்கும். நான் சொன்னது கேட்கட்டும். நான் ஹாரன் அடிச்சுக்கிட்டு தான் வந்தேன். ஆமா, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க.
ஆமா, நீங்க எங்க போனா? உங்க வீடு எங்க? ஜெகதாம்மா தெரு நம்பர் 10. அது எங்க வீடாச்சு? அப்போ நீங்க சதானந்த மகன். அப்படியா? ஆமா, வாங்க உங்களை டிராப் பண்ணி. வேண்டாம், நானும் போய். இல்ல இல்ல, சொல்லல, வாங்க உட்காருங்க. தங்கச்சி, அண்ணா இவங்க யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாரு? இந்த சிலேதரோட மகன். பேரு சிவகம். மிஸ்டர் சதானந்த மகளா? ஆமாங்க. வணக்கம். ஆமா, இவங்க பழக்கம் உனக்கு எப்படி கிடைச்சது? தோட காசு பண்றபோது இவங்க ஃபார்முன்னு அளவிழுந்துட்டேன். என்னை காப்பாத்து குடிச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க அப்பாவை போலவே உங்களுக்கும் நல்ல மனசு. ஆமாங்க, சுருக்கமா சொல்ல போனா உங்க அப்பாவில தான் நாங்க இங்க இருக்கிறது. வாங்க காப்பி சாப்பிட்டு போனோம். இல்லைங்க, நேரமாச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். பாரு, வரேங்க. வீட்டுக்கு நம்ம வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்க. உபச்சரிச்சாங்க. அம்மா, அவருக்கு என் மாதிரி ஒரு தங்கச்சி கூட இருக்கு. அது கூட ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவருக்கு அப்படி என்ன உறவு?
அதுவும் என்கிட்ட ஒரு நிமிஷம் பழகிட்டா போதும் பணத்தை கொடுத்து கெடுக்கிறவன் கெட்ட பேரு என்ன போய் கேட்க செய்யாருன்னு கொடுக்குறாரு அவரை போய் கேட்குறீங்களா ஆல்ரைட் நாங்க வரோம் மணி